நாங்க கருப்பு பணத்தை எல்லாம் இங்க ஒண்ணும் கண்டுபிடிக்கல. கருப்பு பணத்தை எல்லாத்தையும் வெள்ளப்பணமா மாத்துறதுக்கான ஒரு திட்டமாகத்தான் இது அமைஞ்சிருக்கு அப்படின்னு ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் சரி அப்படி கூட நீங்க அப்போ 95 விழுக்காடு கருப்பு பணம் வந்து கருப்பு பணம் இல்ல, எல்லா பணமும் ரிட்ரீவ் பண்ணப்பட்ட வார்த்தையும் இல்லன்றீங்களா? எதை கேட்டாலும் இல்லன்னு சொல்ல போறீங்களா? நாம் தமிழர் கட்சி எப்படி பார்க்குது? பிகாஸ் இஸ்லாமியர்கள் தமிழ் தேசியம் என்ன சொல்லுது? தமிழ் தேசியம் என்ன சொல்லுது? இஸ்லாமியர்கள் சிறுபான்மையினர் அல்ல, கிறிஸ்தவர்கள் சிறுபான்மையினர் அல்ல, பெரும்பான்மை தமிழ் தேசிய மக்களின் தமிழ் தேசிய இனத்தின் மக்கள் அப்படிங்கறத எங்களை பற்றி உளவியல் ரீதியா அவங்க கார்னர் பண்ணணும் எங்களை நினைக்கிறாங்க, எங்களை சிறுமைப்படுத்தணும் நினைக்கிறாங்க. அவர்கள் ஒரு என்ன சொல்றது, இவங்களை காட்டி இந்துக்கள் கிட்ட பயன்படுத்துறது இருக்குல்ல, அவங்க வந்துருவாங்க, அவங்க கிட்ட உங்க வெல்த்த கொண்டு போய் நீங்க வந்துரும் சொன்னீங்களே, அப்ப அதெல்லாம் தெரியல. அத மாதிரி சொல்லும் பொழுது நீங்க நடந்துகிட்ட விதம் அதிகாரத்துல அமர்ந்து கொண்டு டிவைட் பண்ணி மக்களை பிரித்தாண்டு சூழ்ச்சியை முதல்ல பிரிட்டிஷ் கொண்டு வந்தது, அந்த ஆங்கிலர்கள் கொண்டு வந்தத சில அடிவருடிகள் அதே பிடிச்சிட்டு முதல்ல இந்த மக்களை முதல்ல எங்களுக்கு பிரிச்சிருக்க வேண்டிய அவசியமே இல்ல. நீங்க சொல்ற அந்த 7-8 குழந்தைகள் இருந்ததுல நாங்க பாட்டுக்கு தாயா தந்தையா இதுவா பிள்ளை பேசுறீங்களே, கொலோனியல் எரால இல்லாத அளவுக்கு இன்னைக்கு வந்து இன்இக்வாலிட்டி இருக்கு இன்கம்ல. அதை பத்தி அந்த கொலோனியல் வரி அதிகரிச்சு வரி வாங்கி கார்ப்பரேட்டோட டாக்ஸ்களை குறைத்து அவர்கள் கிட்ட இருந்து கொண்டு போய் யார்கிட்ட சேர்க்கறாங்க அப்படிங்கறது நமக்கு தெரியும். அதானி அம்பானி போன்ற பெருமுதலாளிகளுக்கு பணம் போய் சேருது. அப்போ யார் இன்னைக்கு வந்து சொல்றாங்க எந்த நாடுகள்லயும் அவங்கள வந்து உள்ள விடுறது இல்ல. அப்ப கல்கட்டால வெஸ்ட் பெங்கால்ல மட்டும் இல்லீகலா இத்தனை ஆதார் கார்டு இத்தனை இது எல்லாம் கொடுத்து அவங்கள ஊடுருவப்ப அவங்க ஊடுருவிருக்காங்க. என்ன ஊடுருவல்காரர் சொல்லிட்டாங்க, நீங்க எடுத்துக்கிறீங்க. அந்த ஊடுருவல்காரர்னு அவர் சொன்னது இல்லீகலா உள்ள வந்தவங்க, அதை யாரா இருந்தாலும் ஏன் உங்க சமூகத்துக்கு நீங்க எடுத்துக்கிறீங்க? யாருக்கானாலும் ஊடுருவல்காரர்கள் இல்லீகலா நீங்க இருக்க கூடாது. அதனாலதான் காமன் சிவில் கோடு, காமன் சிவில் கோடு கொண்டு வந்தா ஐயோ எங்களெல்லாம் வந்து பிரிச்சிருவாங்க வெட்டிடுவாங்கன்னு நீங்களதான் சொல்லிட்டு இருக்கீங்க. அதாவது பூதாகாரமா இந்த அரசு நேரடியா சட்டங்கள்ன்றது எல்லாருக்கும் சமமா இருக்கணும். யூனிஃபார்ம் சிவில் கோட் கொண்டு வர்றதுல என்ன பிரச்சனை இருக்கு? அவங்க சொல்ற வாதம் சரிதானே? எல்லாருக்கும் சட்டம்ன்றது எல்லாருக்கும் ஒண்ணுதான். தேசியோட இந்த தேசத்தோட இறையாண்மைய பாதுகாக்கிறது அரசாங்கத்தோட வேலை. இந்த தேசியோட இந்த தேசத்தோட மத நல்லிணக்கத்தை பாதுகாக்க வேண்டியது இந்த அரசாங்கத்தோட வேலை. ஒரு மதத்துக்கு ஒரு விஷயம் இருக்கு, ஒரு மதத்துக்கு ஒரு விஷயம் இல்லை அப்படின்றப்போ எல்லாருக்கும் ஒரே சட்டம் ஒரே மாதிரியான ஒரு பார்வை கொடுக்கறதுல என்ன தப்பு இருக்கு? இது வந்து என்பது அதாவது இஸ்லாமிய மார்க்கம் அதை சொல்லக்கூடிய வழிமுறைகள் என்பது
தேசம் எல்லாத்துக்குமே வந்து உகந்தது அப்படின்றது என்னுடைய பார்வை, தனிப்பட்ட பார்வையாக இருந்தாலும் நீங்க அதை எடுத்து போய் டீட்டெயிலா படிச்சாலும் உங்களுக்கு தெரியும். நீங்க தனிப்பட்ட முறையில ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு லாவை எதுக்கு டிஸ்டர்ப் பண்றீங்க அப்படிங்கறது நம்மளுடைய கேள்வி. அது அவங்களுடைய அவங்களுடைய உரிமை, அவங்களுடைய மார்க்கம், அவங்களுடைய வழிபாடு விட்டுருங்க. எதுக்கு அதுல வந்து கரெக்ஷன் பண்ணணும் துடிக்கிறீங்க அப்படிங்கறது நம்மளுடைய கேள்வியாக இருக்கு. அதுல வந்து வந்து உங்களுடைய மூக்க நுழைக்கும் போது என்ன தெரியுது அப்படின்னா, நீங்க உங்களுக்கு நீங்க யார டார்கெட் பண்றீங்க அப்படிங்கறது தெரியுது. தொடர்ச்சியாக அவர்களுக்கு அகேன்ஸ்டான ஒரு பாலிடிக்ஸ் மட்டும்தான் நீங்க எடுபடும் அப்படிங்கறத நீங்க புரிந்து வைத்திருக்கீங்க. குறிப்பாக வட மாநிலங்கள்ல அந்த பக்கம் மதத்தை வந்து போற்றி பேசுறனாலயோ, மதத்தை வந்து தூற்றி பேசுறனாலயோ தான் உங்களுக்கு வாக்கு வருது அப்படிங்கறது உங்களுக்கு நல்லா தெரியுது. அப்ப எதை ஆதரிக்கணும், எதை வந்து பிளவுபடுத்தி பார்க்கணும், எதை வந்து ஒதுக்கணும் அப்படிங்கறது உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிருந்தாங்க. அந்த அரசியல நீங்க கையில் எடுத்திருக்கீங்க அப்படின்னு நாங்க சொல்றோம். நாங்க என்ன சொல்றோம், ஆல்ரெடி இருக்கிற மார்க்கத்தினுடைய லாஸ விட்டுருங்க. புதுசா எங்க கிட்ட வந்து நீங்க இந்த உடை உடுத்த கூடாது, நீங்க இந்த உணவு தான் உண்ணணும், இந்த உணவை சாப்பிடக்கூடாது, நீங்க இப்படிதான் நடந்துக்கணும் அப்படின்னு சொல்றதுக்கு இந்தியாவோட கான்ஸ்டியூஷன் அப்படி ஃப்ரேம் பண்ணப்படலையே. பன்முகத்தன்மை வாய்ந்த நாடு தானே இது, எல்லாருடைய ரைட்ஸையும் அவங்களுடைய லாஸையும் ரெஸ்பெக்ட் பண்ணி தானே இருக்கு. இந்து லோன் இல்லவே இல்லையா சொல்லுங்க, இருக்குல்ல. அப்போ எல்லாரையும் அவங்கவுங்களுடைய உரிமையோடு அவங்களுடைய சுதந்திரத்தோடு வாழ வைக்கக்கூடிய ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரியா தான் இந்த நாடு விடுதலை பெற்றுச்சுன்னு சொல்லி நம்ம எல்லாரும் பிரகடனப்படுத்துறோம், அப்படிதான் நம்ம எல்லாம் கொண்டாடுறோம். ஆனா அதற்கு அப்படியே நேர் எதிராக இன்னைக்கு டிக்டேட்டர்ஷிப்பான ஒரு நாடாக திருப்பி கொண்டு வர்றதுக்கான எல்லா முயற்சிகளும் இங்க வந்து பிரதம மந்திரி செய்கிறார் அப்படிங்கிறது தான் நம்ம தொடர்ச்சியாக பார்க்கப்படுது. யூசிசி நமக்கு தேவையில்லாத ஒன்று. நம்மளுக்கு ராமர் கோயில் உங்களுக்கு தெரியும், அது வந்து பல பேருனுடைய மத நம்பிக்கைக்கு புறம்பா எதிராக கட்டப்பட்டது. சரி, அவர்களுடைய மத நம்பிக்கை, அதை நாங்க நாங்க வரவேற்கும், சரி கட்டிக்கிட்டீங்க பரவாயில்ல விட்டுருங்க. ஆனால் அதை இப்ப ஆர்டிகல் 370 நிராகரிச்சது நம்மளுக்கு தெரியும், காஷ்மீருடைய சிறப்பு அந்தஸ்து. ஆனா இது எல்லா டாட்ஸையும் கனெக்ட் பண்ணும்போது தெரியுது, ஒற்றை மதத்திற்கு எதிரானவர்கள் மாதிரியே செயல்பட்டு வர்றது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. குறிப்பா 370 எல்லாம் வந்து அவங்க வந்து எடுக்கும் போது அபகரிக்கும் போது எவ்வளவு அச்சுறுத்தல் அங்க ஏற்படுத்துறாங்க நம்மளுக்கு தெரியும். அங்க வந்து இன்டர்நெட் சேவையை முடக்குனாங்க, 144 அமல்படுத்தினாங்க, அங்க இருக்கக்கூடிய எக்ஸ் சிஎம்ஸ் எல்லாத்தையும் வீட்டு சிறையில் அடைச்சாங்க. அப்படி பல அச்சுறுத்தலுக்கு நெருக்கடிக்கு உள்ளாக்கப்பட்டு அங்க 370 நிராகரிச்சாங்க. ஏன், அங்க வந்து ஃபெடரலிசம் இருந்தது. அந்த ஃபெடரலிசம் நிராகரிச்சுட்டு இன்னைக்கு ஒட்டுமொத்த நாடையும் ஒற்றை நாடாக மாற்றுறதுக்கான எல்லா வேலைகளும் செய்யறாங்க. நம்ம மண் சார்ந்த ஒரு பிரச்சனையை பேசுவோம். குறிப்பா நிறைய பேர் பேசக்கூடிய நான் தமிழர் கட்சியிலிருந்து வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கை, ஒரு ஒரு விஷயம், ஒரு பார்வை என்னன்னா, இலங்கையிலிருந்து வரக்கூடிய இந்துக்களுக்கு மட்டும் ஏன் நீங்க குடியுரிமையை தர மாட்டேங்கிறீங்க? குறிப்பா இலங்கையிலிருந்து வரக்கூடிய இந்துக்களுக்கு ஏன் குடியுரிமை தரப்பட மாட்டாங்க? யாரு வந்தாலும் இப்ப உங்களுக்கு சொன்ன எந்த பசு தோல் இல்ல பின்னாடி எந்த புலி இருக்கும்ன்ற பயம் இருக்கு, அது வந்து இங்க அச்சுறுத்தல் ஆயிடும், இங்க அமைதியா இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை ஆயிடும். அதே மாதிரி அவங்க 370 ஆர்டிகல்ஷிப் பத்தி சொன்னாங்க. இந்த 370 வந்த அப்புறம் எத்தனை தீவிரவாத தாக்குதல், காஷ்மீர் அமைதி பூங்காவா இருக்கு, இத்தனை பிரச்சனை இருக்கு, பிரச்சனை 60 வருஷமா இருக்கு. நிக்கிறாங்க இல்ல, மணிப்பூர்ல பிரச்சனை எத்தனையோ வருஷமா இருக்கு, நீங்க இப்பதான் அதை புது ஆதாரமா எடுக்கிறீங்க. காங்கிரஸ் ஆட்சியில இருந்தே இருந்தது அதோட பிரச்சனை, வந்து அந்த மைத்தீஸ் அந்த குக்கீஸ்க்கு உள்ள இருந்த பிரச்சனை. அது மட்டும் இல்ல, அது டபுள் இன்ஜின் சொல்லிட்டு யாருங்க ஆட்சி அமைச்சிருக்கீங்க? ஒரு மாதத்துல யாரு நீங்க முதல்ல கடமை யாருங்க தாவாதீங்க, நீங்க வந்து மடை மாற்றாதீங்க. அங்க மணிப்பூர்ல பிரச்சனை அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா, இப்ப நீங்க நேத்தி போன வாரம் நடந்தது அந்த, நீங்க அப்புறம் நான் சொல்லும்படி ஆயிடுறது, அந்த கர்நாடகால அந்த இவரோட மினிஸ்டரோடைய அந்த பொண்ண வந்து உங்க அந்த சமூகத்தை சேர்ந்தவர் வந்து தன்னை வந்து லவ் பண்ணணும் அப்படின்னு சொன்னதுனால அந்த பொண்ணை இது பண்ணி அந்த பொண்ணு இறந்து போச்சு. அவர் காங்கிரஸ் பிரமுகரோடைய பொண்ணு அந்த பொண்ணு, ஆனா அந்த பொண்ணு சின்ன வயசு, அந்த பொண்ணு தற்கொலை பண்ணிட்டுதோ செத்து போச்சோ எப்படி வேணா சொல்லிட்டோம். ஆனா அனாவசியமா ஒரு உயிர் பலியானது எதனாலன்னு வரும்பொழுது காரணம் இதனால லவ் ஜிகாத்துனாலன்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. அப்ப லவ் ஜிகாத்துன்ற வார்த்தையும் இல்லைன்றீங்களா? எதை கேட்டாலும் இல்லைன்னு சொல்ல போறீங்களா? எதை சொன்னாலும் இங்க இருக்கிற மணிப்பூருக்கு போலன்னு கதறாங்களே, இங்க இருக்கிற இங்க இருக்கிற ஒரு நிமிஷம் அவங்க அப்பா என்ன சொன்னாரு தெரியுமா? இருங்க ஒரு நிமிஷம், இடங்கள்லயும் நான் தேடிட்டேன் என் குழந்தைய, ஆனா கோவில்ல தேடல, ஏன்னா அது வந்து ஒரு புனித ஸ்தலம்னு சொல்லுவாங்க, அங்க இந்த மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள் எதுவும் நடக்காதுன்னு சொன்னாங்க. அதுக்கு இது சரியான ஆர்குமெண்ட்டா இல்லனாலும், பட் ஆனா உயிருக்கு உயிர் தான், இல்ல இல்ல நான் ஜிஹாத் என்பதை ஆதரிக்க கூடிய நபர் கிடையாது. நீங்க முதல்ல ஒரு பேச்சு எடுத்தீங்க, அவங்க அதை காரசாரமா கொண்டு போறனால சொல்லும்படியா எடுத்து
மோதியுடைய முக்கியமான ஒரு விஷயங்கள்ல முத்தலாக் தடை சட்டம் எடுத்துட்டு வந்தார். உங்களுக்கு அந்த முத்தலாக் தடை சட்டம் இங்க இந்தியாவில பண்றதே கூட சரியான முறை கிடையாது. ஒரு பெண்ணை நீங்க யோசிச்சு பாருங்களேன், என்ன பொறுப்பு வரும்? நீங்க ஒரு பெண்மணி, உங்களுக்கு அதை பத்தி தெரியும். நேத்து நீங்க ஒருவருக்கு மனைவி, நேத்திக்கு வந்து உங்களுடைய கணவர், நீங்க இன்னைக்கு சொல்லிக்கிறவங்களுக்கு முந்தா நேத்தி ஒருவர் மனைவி, நேத்தி முந்தா நேத்தி நான் ஒரு நாள்ல சொல்லலாம். அந்த மாதிரி இருந்தாங்க புரியாம பேசுறாங்க. ஒரு சரியத்துல அவ பத்தி டிஸ்கஸ் பண்ணணும் அப்படினா அதுக்கு ஒரு தனி விவாதம் வைக்கப்படணும். முத்தலாக் இந்த மார்க்கம் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு முத்தலாக் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஆனா அதை பத்தி பேசுறதுக்கு இது சரியான இருக்காது. வேற ஒரு விவாதம், சமூக அநீதி இழைக்கப்பட்டது. ஏன் கேட்டீங்கன்னா, எங்களுக்கு அநீதியா நீதியான்னு சொல்றதுக்கு இவங்க யாரு? இவங்களுக்கு என்ன தெரியும் அது ஏன் வருதுன்னா? அது நாட்டை பாதிக்கிறது. நான் இப்ப அதான் சொல்ல வந்தேன், எதையும் முழுசா சொல்ல மாட்டேங்கிறேன். இங்க வந்து இல்ல மேடம், ஒரு நிமிஷம் இல்ல. எத்தனை மக்கள் வாழக்கூடிய இடத்துல ஒண்ணு ரெண்டு பேருக்கு நடக்கிற ஒரு விஷயத்தை எடுத்துதான் நீங்க வந்து நீதி கற்பிப்பீங்களா? இல்ல இல்ல, அதனால லெசன்ஸ் தான் எடுப்பீங்களா? அப்படின்னா எத்தனையோ நிகழ்வுகளை நீங்க எடுத்து அதுல இருந்து லெசன்ஸ் கற்பிச்சு அதற்கு ஒரு முன்னுதாரணமா நீங்க இன்னைக்கு இருந்திருக்கணும். ஏற்றுமதி எப்படி சுரக்கம் கொண்டிருக்கு, அந்த வளர்ச்சி திட்டங்களை பத்தி பேசுங்க. இந்த வளர்ச்சி ஏமாத்தும் நேரடியா இங்க மண் சார்ந்த பிரச்சனை நான் உனக்கு கேட்டேன். சிஏஏ ஏன் தமிழக இந்தியாவில, அதாவது சிஏ வந்து நீங்க சொல்லிட்டீங்க கொண்டு வந்திருக்கீங்க, ஓகே, பட் இலங்கையில இருந்து வரக்கூடிய இந்துக்களுக்கு ஏன் இந்த பிரச்சனை? இன்னும் அந்த பயம் இருக்குன்னு அர்த்தம். அகமதியாஸ் என்ன பாகிஸ்தான்ல இஸ்லாமியர்களை மட்டும்தானே நீங்க வந்து பாகிஸ்தான்ல இங்கேந்து போற முஸ்லீம்களை இப்ப நம்ம அனுப்பலாமா? பாவம், நீங்க முஸ்லீம், உங்களுடைய நாடுதான் அது பாகிஸ்தான், நீங்க போங்கன்னு சொன்னா அவங்க ஏத்துப்பாங்களா? அதே மாதிரி காஷ்மீர்ல ஏன் பிரச்சனை வந்தது, ஏன் அந்த சமூகம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இங்க ஒரு மந்திரி, நிதி மந்திரி ரொம்ப பெருமையா சொன்னாரு, ஒரு நாட்டுடைய அச்சடிக்கும் பணம் அச்சடிக்கும் மந்திர மிஷின இந்திர இயந்திரத்தை அந்த நாட்டுக்கு நான் தான், அதுல என்ன தப்பு, நான் கொடுத்தேன். நாங்க அங்கேருந்து போய் அது கள்ளப்பணமா இருந்து அங்கேருந்து ஊடுருவி இதுல காஷ்மீர்ல வந்து இந்தியாவுக்கு அகைன்ஸ்டாவே கல்லடிக்கிறதுக்கெல்லாம் வாலிபர்களை வந்து ஏற்பாடு பண்ணிருக்காங்க. அந்த பணம் எல்லாம் அந்த கள்ளப்பணம் வந்து அச்சடிக்கும். இப்ப அந்த அங்க எடுத்துட்டு வந்து அதை இங்க டிமோனிட்டைசேஷன் கொண்டு வந்த போது பெருசா கத்துனீங்க. ஆனா அங்க அடங்கி இருக்கு பேசுறாங்க, அதை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு எவ்வளவு செலவினம் ஆச்சு. அது நீங்க ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, இந்த டிமோனிட்டைசேஷன் கொண்டு வந்தது மூலமாக நாங்க கருப்பு பணத்தை எல்லாம் இங்க ஒண்ணும் கண்டுபிடிக்கல, கருப்பு பணத்தை எல்லாத்தையும் வெள்ளப்பணமா மாத்துறதுக்கான ஒரு திட்டமாகத்தான் இது அமைஞ்சிருக்கு அப்படின்ட்டு ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் அப்போது கருப்பு பணம் வந்து கருப்பு பணம் இல்ல, எல்லா பணமும் ரிட்ரீவ் பண்ணப்பட்டது சொல்றாங்க. அதை எப்படி எடுத்துக்க முடியும் நீங்க வந்து? அப்ப என்ன அர்த்தம், எங்களை எப்படியே விட்டுருங்க, நாங்க என்ன வேணா பண்ணுவோம். மடைமாற்றுவதற்காக ஒரு புது பிரச்சனை கொண்டு வந்து மக்கள் மத்தியில திரிப்பது என்பது இந்த அரசியல்வாதிகளுக்கு பரிச்சயமான ஒரு விஷயமாக மாறி இருக்கிறது. அதை மக்களாகிய நாம நன்கு உணர்ந்து அதுல இருந்து ஒரு டிஃபரன்சியேஷன் கற்பித்து கண்டுபிடிச்சு அதை புரிஞ்சுட்டு அதற்கேற்ற மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையை வந்து வாழணும் அப்படிங்கறதுக்கான ஒரு உதாரணமாக நான் இங்க வந்து சொல்லுவேன். ரெண்டாவது, தேர்தல் வாக்குறுதியில கூட நீங்க பாத்தீங்கன்னா அப்படியே நேர் எதிர வித்தியாசம். ஒரு தேர்தல் ஒரு கட்சி வந்து என்ன சொல்லணும், வளர்ச்சியா இருந்தா நாங்க இந்த திட்டங்களை எல்லாம் கொண்டு வருவோம், வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வருவோம் சொன்னா பரவாயில்ல. நீங்க வந்து பாஜக வந்து அவங்கள பொறுத்த வரைக்கும் தேர்தல் அறிக்கையில வந்து அவங்க சொன்னாங்க, நான் மூணு எங்களுக்கு எந்த ஜாதி இதெல்லாம் கிடையாது, இளைஞர்கள் விவசாயிகள் மூணு இதுவா பிரிவா பிரிச்சு அழகா 40 வரைக்கும் நான் உங்களுக்கு வளர்ச்சி திட்டங்கள் நான் சொல்றேன்னு சொல்றாங்க. வளர்ச்சி திட்டங்களை கொடுத்துருக்காங்க நாட்டுக்கு. இன்னைக்கு சாலை முன்னேற்றம்ன்றது வந்து சாலை இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வரிசையா நான் சொல்லிட்டே போலாம், அது அளவே இல்லை, அதெல்லாம் இல்லைன்னு சொல்றீங்களா? அந்த ஒரு நாடுடைய முன்னேறணும்னு சொன்னா சாலை போக்குவரத்து இதெல்லாம் வந்து இது பண்ணாதான் உங்களுக்கு கம்யூனிகேஷனும் ஈஸி, எல்லாம் அதுக்காக தான் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் அந்த பணிகள் எல்லாம் பண்ணிருக்கு பாஜக. அதுக்கு முன்னாடி இத்தனை வருஷம் வந்து கிடப்பில் போடப்பட்ட எத்தனையோ விஷயங்களை எடுத்து பண்ணிருக்காங்க. இன்னும் உண்மையை சொல்ல போனா காங்கிரஸ் இருந்த போது எடுத்த விஷயங்கள் வெறுமை சொல்லிக்கிட்டாங்க, எதையுமே நடைமுறையா செய்யல. இன்னைக்கு அதெல்லாம் செஞ்சிருக்காங்க எங்க, மக்கள் நலனை கருத்தில் கொண்டு. இல்ல இதுல இதுல இந்த மாதிரி பல வெறுப்புணர்வு அரசியல் பேசினாலும் மத்தியில அமைக்கிறது, மத்தியில வந்து அரசு அமைக்கிறது ஒரு தேசிய கட்சியா தான் இருக்கும்.
கண்டிப்பா நாம் தமிழரோட பார்வை ஏதாவது ஒரு தேசிய கட்சியின் ஒரு ஒரு கண்ணோட்டத்துல இருந்தாகணும். நாளைக்கு நீங்க சீட்டே ஜெயிச்சா கூட ஒரு தேசிய கட்சிக்கு நீங்க வந்து அலைன்டான ஒரு பெர்ஸ்பெக்டிவ் கொடுத்தாகணும். ஸோ மத்தியில ஒண்ணு பாஜக இல்ல காங்கிரஸ் இவர்கள் மத்தியில நாம் தமிழரோட ஸ்டாண்ட் என்னவா? மாநில உரிமைகளுக்காக நாம் தமிழர் கட்சி முதல்ல நிக்குது, அதற்கப்புறம் தான் ஒன்றியம். ஒன்றியம் என்ன நினைச்சிட்டு இருக்கப்ப அப்படின்னா, நாங்கதான் வந்து சென்டரு ஹெட்டு, மற்றவங்க எல்லாரையும் நாங்க தான், மற்றவங்களோட எல்லா குடும்பமும் எங்ககிட்ட தான் இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கு. தவறு. இந்தியா என்பது இந்தியா தட் இஸ் பாரத் ஷல் பி யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்றதுதான் நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு கருத்தில். அப்படி இருக்கும்போது பல ஒன்றியங்களால், அதாவது பல தேசங்களால் ஆனதுதான் ஒன்றியம் அப்படிங்கிறதுனால எல்லா மாநிலக்கும் மாநிலங்களுக்கும் அவங்கவுங்களுடைய தன்னுரிமையை, அவங்கவுங்களுக்கான என்ன சொல்றது ரைட்ஸ், அவங்கவுங்களுக்கான உரிமைகளை கொடுத்தே ஆக வேண்டும். எங்களுடைய வரிப்பணம், எங்களுடைய உழைப்பு, எங்களோட வியர்வை இல்லை அப்படின்னா ஒன்றியமே நடக்காது அப்படிங்கிறனால எங்க எல்லாத்துடைய உழைப்பும் சேர்த்ததுதான் ஒன்றிய அரசு. நாங்க கொடுக்குற வரிப்பணத்தை வச்சுதான் பல மற்ற மாநிலங்களுக்கே நீங்க செலவிடுறீங்க அப்படிங்கும் போது எல்லா மாநிலங்களுக்கும் அவங்கவுங்களுடைய ரைட்ஸ், அவங்கவுங்களுடைய உரிமையை நீங்க கொடுத்தா மட்டும்தான் இந்த ஒன்றியம் நடக்கும் அப்படிங்கிறத நீங்க புரிந்து கொள்ளணும். அப்ப முதல்ல நம்மளுடைய மாநிலத்தை காக்க வேண்டிய ஒரு கடமை இருக்கு. இன்னைக்கு எப்படி நாம வந்து தமிழகத்திலையும் நாம எப்படி வந்து அரசியல்படுத்தப்படுறோம், எப்படி அரசியலால் வந்து திசை திருப்பப்படுறோம் அப்படிங்கறத மக்கள் உணர வேண்டும். இதற்காக முதல்ல நாம் தமிழர் கட்சி பாடுபடுது. அதற்கு பிறகு மாநில உரிமைகளை மீட்டுவதற்காக நாங்க வந்து பார்லிமெண்ட்டுக்கு போவோம். பார்லிமெண்ட்ல போய் அங்க எங்களுடைய கடுமையான என்ன சொல்றது, எங்களுடைய ஸ்கில்ஸை வச்சு, எங்களுடைய வாய்ஸை வச்சு மக்களுக்கான ஒரு பிரதிநிதிகளாக உண்மையாக அங்க களத்துல போய் செயல்படுவோம். அது அதன் மூலியமாக முதல்ல மாநிலம் வந்து நமக்கான மாநிலமாக மாறும். கடைசியா ஒரு பாயிண்ட், இந்த விவாதத்தை முடிக்கிறதுக்கு முன்னாடி, தமிழகத்துல வந்து நம்ம என்னதான் பேசினாலும் 69 விழுக்காடு தான் நம்ம வந்து எலெக்ஷனுக்கான போலிங் ரிசல்ட் வந்திருக்கு, பர்சன்டேஜ் வந்திருக்கு. 12 14 இடங்கள்ல வந்து எலெக்ஷன் வந்து புறக்கணிச்சிருக்காங்க. மக்கள் வந்து இங்க இருக்கக்கூடிய அரசின் அதிருப்தினாலும் சரி, இல்ல மாநில ஐ மீன் மத்திய அரசு சொல்லக்கூடிய திட்டங்களா இருக்கட்டும், இல்ல எங்களுக்கான பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்ல அப்படின்னு சொல்லி ஒரு சில இடங்கள்ல வந்து எலெக்ஷனை புறக்கணிக்கிறாங்க. அதுல வேங்கை வயலும் உட்பட்டது. ஏன்னா அந்த விஷயம் வந்து ரொம்ப ஒரு கேவலமான விஷயம். அதற்கு வந்து அவர்கள் வந்து ஒரு முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்றப்போ மக்களோட அதிருப்திக்கு ரெண்டு கட்சியினரும் ஏன் முடிவு எடுக்கல, பாஜக இருக்கட்டும் நாம் தமிழர் இருக்கட்டும், ஏன் இந்த சமரசம் அப்படின்றத தாண்டி ஒரு மாநில அரசு பண்ண முடியலன்ற ஒரு விஷயத்த நீங்க மாற்றா வந்தா ஏன் அதை அவங்கள்ட்ட போய் பேசல, இல்ல பேசியிருந்தா என்ன ஏன் முடிவு? நான் வந்து இப்போ நீங்க டைரக்டா அவங்களுக்கு நீதி வாங்கி கொடுக்கணும்ன்றது சொல்லல. ஒரு வயல் அதாவது ஒரு எட்டு போய் பார்த்துட்டு கூட ஏன் வரல? ஏன் இந்த பிரச்சனையை கூட கையில் எடுக்காத ரெண்டு அரசியல் கட்சிகள் அவங்களை நீங்க கேட்டிருக்கலாம். ஒண்ணு இருங்க, ஒரு நிமிஷம். அவங்க வந்து ஒரு நான் ஒரு நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட முறையில நிக்கிறாங்க. அவங்களுக்குன்னு ஒரு வாக்கு வங்கி இருக்கு, யாரோடையும் கூட்டு நிக்கல. முக்கியமா தனியா நாங்க நிக்கிறோம். அவரு கூட சொல்லும்போது சொன்னார், எனக்கு கூட்டு பொறியல் எல்லாம் பிடிக்காது. ரொம்ப அழகான அழகான கொள்கை, ஓகேவா? ஆனால் அந்த ஒரு தனிப்பட்ட கட்சி, இப்பதான் அந்த வளர்ந்த கட்சி. பாஜக வந்து ஒரு தேசிய கட்சி, நாம் தமிழர் கட்சி தேசிய கட்சின்னு சொல்ல முடியுமா? சோ அவங்க வந்து பாஜகவை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு தமிழகத்துல எங்களுக்கு சான்ஸ் கொடுங்க. இப்ப பாராளுமன்ற தேர்தல் தான் நடந்தது, போன முறை 4 சீட் வந்தது, இந்த முறை நிறைய வரப்போறது. தொடர்ச்சியாக லோக்கல் இஷ்யூஸ்க்கு முதன்மையாக நிக்கக்கூடிய ஒரு கட்சியாக நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சியாக இருக்கு. என்ன என்ன நாசகர திட்டத்தை இந்த ஒன்றிய அரசோ மாநில அரசோ கொண்டு வந்தாலும் அதை எதிர்த்து களத்தில் நிற்கக்கூடிய முதல் ஆளாக நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமையும் நாம் தமிழர் கட்சியினுடைய பிள்ளைகள் சாட்சி வேங்கை வேலுக்கு மக்கள் புறக்கணிச்சிட்டோம்னு சொன்னதுக்கு பிறகும் நாங்க வேட்பாளர்கள் மக்களுக்கானவர்கள் என்பதை நாங்கள் பிரகடனம் செய்திருக்கிறோம். மக்களில் இருந்து வந்தவர்கள் என்பதை அதிகாரம் இருக்கா? இருந்தாலும் நாங்க போய் அந்த இடத்துல நிக்கிறோம் அப்படின்னா நாங்க தான் பாதிக்கப்பட்டவர்கள் என்பதை உணர்ந்து அந்த மக்களோடு மக்களாக நின்று இருக்கிறோம். பரந்தூராக இருந்தாலும் சரி, வேங்கை வயலாக இருந்தாலும் சரி, பொள்ளாச்சியாக இருந்தாலும் சரி, தூத்துக்குடியாக இருந்தாலும் சரி, எல்லா இடங்களிலும் நாம் தமிழர் கட்சி நின்று இருக்கு. அத்துணை இடங்களிலும் நாம் தமிழர் கட்சி போய் ஒரு விழிப்புணர்வு பரப்புரையை செய்திருக்கிறது. மக்கள் கிட்ட வாக்கு வேண்டும் நீங்க கேட்டிருக்கோம். அப்ப உங்க வாக்குக்காக இங்க எல்லாம் போனீங்க. மக்களுடைய அப்ப உங்களுடைய பிரச்சனைனா கொஞ்சம் முன்னாடி
திரு சீமானவர்களுடைய பேச்சால கவர்ந்து இழுக்கப்பட்டு ரொம்ப யதார்த்தமா பேசுறாரு நிறைய விஷயங்களை. ஒரு பேச்சாளர் என்கின்ற வட்டத்துக்குள்ள சுருக்கிறத இந்த மாதிரியான எதிர்த்தரப்பினர் நிறுத்திக் கொள்ள வேண்டும். அவர் வெறும் பேச்சை மட்டும் பேசிக்கொண்டு முதலமைச்சரார கனவோட வந்திருக்கீங்களா, உச்சத்துல நின்று கத்திட்டு போறதுக்காக வந்திருக்கேன்னு அவர் ஒரு பேச்சாளர் அப்படின்னு மட்டும் முடைக்கிறாரு. ஆக சிறந்த கருத்துக்களை இந்த மண்ணிலேயே யாரும் பேசாத ஒரு அரசியலை இந்த மண்ணில பேசிக்கிட்டு அவருக்கு ஒரு மேடை கிடைச்சது பேசினாரு. எனக்கு மேடை கிடைச்சிருந்தா இதோட சிறந்த கருத்து கூட நான் சிறப்பு பேசுங்க. மக்கள் தேர்ந்தெடுக்கட்டும், உங்க மேல நம்பிக்கை வந்து இது வெறும் பாராளுமன்ற தேர்தல், நீங்க ஒரு தடவையாவது அதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுங்க, அப்புறம் மக்கள் நம்புவாங்க. நீங்க இதே மாதிரி கேட்டுட்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்ல. முதல்ல அந்த வாக்காளர் பட்டியல்ல வாக்கு ஏன் இல்ல அப்படின்னு கேட்ட போது அவங்க உரிமையை அவங்க வந்து ஜனநாயக நாட்டுல அரசு எப்படி குறை சொல்லலாம் அவங்க உடனே பாத்துருக்கணும்னாங்க. நாம் தமிழர் கட்சியால குறைஞ்சபட்சம் உங்க சின்னத்தை கூட நீடிக்க வைக்க முடியல, அதை ஏன் நீங்க பாக்கலன்னு உடனே பாஜக தான் வஞ்சனை செஞ்சது. நீங்க உங்களை ஒரு கேள்வி கேட்டாங்க, என்ன கேட்டாங்க, உங்களால மறுக்க அதே இப்ப வாக்காளர் நீங்க அவ்வளவு பெரிய கட்சி தலைவர், ஒரு சாமானிய மனுஷனை பார்க்கும் பொழுது நான் இப்பதான் சொன்னேன் உங்களுக்கு, நான் பகிரங்கமா ஒப்புக்கொண்டேன். நாம் தமிழர் கட்சி நிறைய வாக்கு வங்கி இருக்கு, தனித்தன்மை ஆளுமை தன்மை காப்பாத்த உங்களால அவ்வளவு பெரிய உங்களால கட்சியால அந்த சின்னத்தை குறித்த காலத்துல அப்ளிகேஷன் போட்டு பாமகவுக்கு மாம்பழம் கிடைச்சது, தமாகாவுக்கு அவங்க எல்லாரையும் அதாவது உங்க இதிகாசம் என்ன சொல்லுது, இதிகாசம் என்ன சொல்லுது, ராமனன் வந்து ராமனை எதிர்க்கு போகும்போது அவர் நிராயுதபாணியா இருந்துட்டாரு. அதனால நான் வந்து இன்னைக்கு உன் கூட போரிடல, யார் சொல்ற ராமன் சொல்றாரு, உன்னோட நான் போரிடல, இது வந்து அதர்மத்துக்கு தர்மம் கிடையாது அதர்மம் அப்படிங்கறனால இன்று போய் நாளைவான்னு சொன்னாரு. அப்படி சொல்ல இதிகாசமாகவே இருந்தாலும் ராமாயணம் என்பது அப்படி சொன்ன அந்த ராமனுக்கு, ராமன் தான் ஸ்ரீராமன் ஆயிட்டான், அப்படிப்பட்ட ஸ்ரீராமனுக்கு தான் நாங்க வந்து இன்னைக்கு வந்து ராம ஜென்ம பூமியை வந்து அமைத்திருக்கிறோம் சொல்லக்கூடிய பாஜக எதிர்கருத்து எதிர்வினை எதிர் ஒரு ஒரு கிரிட்டிசிசம்னே இருக்கக்கூடாது. எல்லாத்தையும் முடக்கியதா இல்லையா, எங்களை மட்டும் இல்ல ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டுல எதிர்குறலே இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கான எல்லா வேலைகளையும் முனைப்புடன் செய்தது பாஜக. நீங்க பண்ணினத நீங்க இப்ப நான் முதல்ல உங்களுக்கு நீங்க எதையுமே முழு வரி படிக்க விட மாட்டேங்கிறீங்க. நான் உங்களுக்கு முதல்ல சொன்னேன், நீங்க எதுவுமே எனக்கு வந்தா ரத்தம் அடுத்து உங்களுக்கு வந்தா தக்காளி சட்னின்ற ரேஞ்சுக்கு பேசுறீங்க. எடுத்துட்டு போட்டேன் பரவாயில்ல, நல்லதானே சொல்லி கொடுத்துறேன் உங்களுக்கு. இல்ல உங்க கூட கூட்டணி வச்சா அவங்களுக்கு நாங்க சின்னத்தை கொடுத்துருவோம், நீங்க எதுல இருக்கீங்களா உங்களுக்கு நாங்க அதை செய்ய மாட்டோம். நேரடியா நேரடியா மக்களுடைய பிரச்சனை இல்ல இல்ல இவங்க இல்ல அவங்க சொல்ற குறித்த காலத்துல கேட்டு நிலச்சு வச்சுக்க உங்களுக்கு தெரியல அவ்வளவு பெரிய கட்சி. ஆனா வாக்காளர்கள் அவங்க வந்து முன்னாடியே உறுதிப்படுத்திருக்கணும்னு நீங்க சொல்றீங்க, இதுவும் அதுவும் எப்படி ஒன்னாகும்? சரி, அதே மாதிரி பிரச்சனைகளை நீங்க இது மட்டும் எத்தனை வாட்டி பாராளுமன்றத்துக்கு போயிருக்கீங்க, போய் அப்படியே மக்கள் இதெல்லாம் பண்றது தோற்பவன் அவதூறை கையில் எடுப்பான். மக்கள் எங்களை தேர்ந்தெடுக்க வேண்டியது மக்கள் கிட்ட விட்டாச்சு. இங்க இருக்கிற எல்லாம் டெமோக்ராட்டிக்கா நடக்குதாமா தேர்தல், இந்த ஜனநாயக ரீதியாக தேர்தல் நடக்குதா, சம வாய்ப்பு சம போட்டி ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன்ஸ் நடக்குதா, எவ்வளவு ஜூம் கிளாஸ் நடக்குது இல்லையே, அதனால ஜூம் கிளாஸ் நடக்குது. நீங்க இருங்க இருக்க, முதல்ல இருந்து பாத்தீங்கன்னா எதிர்கட்சிகள் இவியம் மிஷின்ல தகராறு, அப்புறமா இதுல தகராறு, அப்ப நீங்க கூட்டணி இல்லாம எங்களோட எதிர்ல மோதிருக்க வேண்டியதானே, யாரு முதுகலையாவது ஏறி சவாரி செய்யணும் என்பது பாஜக வரலாறு, தொடர் வரலாறு. என்ன நடந்தது, சிவசேனால வந்து
உத்தவ் தாக்கரே என்ன பண்ணாரு, இந்த பாஜக அவங்களுடைய கட்சிக்கு என்ன பண்ணுச்சுன்னு தெரியும். அதே மாதிரி எல்லாம் எதுக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் எதுக்கு சிறையில வச்சுட்டு எல்லாருக்கும் என்னையே எங்ககிட்ட பணம் இல்லாதனால என்னையே கடவே கடாது அரவிந்த் கெஜ்ரிவால் மேல அது அது வந்து இருக்க கூடாது. இன்னும் கேஸ்ல இல்ல, அத பத்தி நான் பேசிறது கூட உரிமை இல்ல. இல்ல அத நான் இந்த இந்த விவாதத்தை கன்க்ளூட் பண்றதுக்கு ஒரே ஒரு பாயிண்ட் நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கறேன். ரெண்டு பேர்ட்டையும் மக்களுடைய பிரச்சனைய முன்னிறுத்தி பேசக்கூடிய கட்சி அப்படின்னு எந்த கட்சியுமே இன்னைக்கு மக்கள் விரும்பல. அது எலெக்ஷன்ல ரொம்ப ஓப்பனாவே டெமோக்ராட்டிக் ப்ராசஸா, அதாவது அரசாங்கம் நியமித்திருக்கக்கூடிய டெமோக்ராட்டிக் ப்ராசஸ்ல எலெக்ஷன்ல வந்து நான் பங்கெடுத்துக்க மாட்டேன்னு சொல்றதுல ரொம்ப கிளியரா தெரியுது. ஸோ மக்களுடைய பார்வையில இந்த இந்த கட்சிகள் பேதமின்றி மதச்சார்பற்ற அரசியலின்றி உங்கள் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு இருக்கு அப்படின்ற நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய கட்சிகளா பாஜகவும் நாம் தமிழரும் ஏன் அமைதுன்ற ஒரு பார்வை உங்களுடைய உங்களுடைய கருத்து? பாஜகவை பொறுத்த வரைக்கும் நாலு கட்சி கொடுத்துருக்காங்க. இப்ப அண்ணாமலை வந்து எல்லா பிரச்சனையும் யாருக்காகவும் அவர் பயப்படல, யாரா இருந்தாலும் அந்த காரணத்தினாலதான் அதிமுக வந்து அவங்க அதிமுகவை போக சொல்லல, அவங்களாதான் போனாங்க. ஏன்னா திமுகவை பத்திய ஊழல் வழக்குகள்லாம் எடுத்த உடனே இவங்க அடுத்த திமுக அதுக்கு கேட்ட கேள்வி அப்ப அதிமுக மேல, ஏன் உன் மேல தப்பு இல்லைன்னா தப்பு இல்லைன்னு நீ சொல்ல, ஏன் அட்ட ஒண்ணு தப்ப கேளுன்னு நான் சொல்லுவாங்க யாராவது, அப்படிதான் சொன்னாங்க. ஆனா அதிமுகலயும் அந்த பயம் வரவேதான் அவங்க ஒதுங்கி போனாங்க, அதுதான் இன்னைக்கு உண்மை. அப்போ நிச்சயமா பாஜக மக்களுக்கு நம்பிக்கை இருக்கு. ஏன் நம்பிக்கை இருக்கு? இப்ப போன முறை வந்து இது பாராளுமன்ற இடமாவே போன சட்டசபை தேர்தல்ல நாலு இடம் கொடுத்தாங்க, இந்த முறை இன்னும் மேலதான் வரும். ஏன்னா வாக்கு வங்கி பெருகி இருக்கு, அதனாலதான் எதிர்கட்சிகள் குதிக்கிறாங்க. அதனால வந்தான்னா மக்களுக்கு என்னைக்குமே இந்த இந்த ஒரு நம்பிக்கை இருக்கும்ல. இத்தனை வருஷமா தமிழ்நாட்டுல திமுக அதிமுக திமுக அதிமுக இப்படிதான் வந்திருக்கு, எப்ப கேட்டாலும் பாஜக உள்ள வந்துரும் சொன்னாங்க. நாம் தமிழர் கட்சி நான் வரவேற்கிறேன், உங்க நீங்களும் வாங்க செலக்ட் பண்ணிட்டோம், உங்களையும் மக்கள் தேர்ந்தெடுக்கட்டும். நான் ஒண்ணுமே சொல்லலையே, மக்கள் தேர்ந்தெடுக்கட்டும், மக்கள் மேடையில இருக்கட்டும், தேர்ந்தெடுக்கட்டும், நாலு நல்லது இங்க தமிழ்நாட்டுக்கு நிரூபிச்சு காட்டுங்க. பாஜகவை பொறுத்த வரைக்கும் அவங்க அதுதான் சொல்றாங்க, நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா எங்களுக்கு சான்ஸ் கொடுங்கன்னு அவங்க கேட்கறாங்க. நியாயமான முறையில வளர்ச்சி பணிகள் செய்து கேட்கறாங்க, இவங்களுக்கு அந்த சான்ஸ் இது வரைக்கும் வரல, அதை ஒத்துக்கோங்க. அப்பவே கூட உங்களுடைய நாம் தமிழர் கட்சியை ஒரு தேசிய கட்சியோட நீங்க எப்படி கம்பேர் பண்ணுவீங்க? உங்களுக்கே சிரிப்பா வரலையா? கண்டிப்பா. உங்க கருத்து? சாதி மதம் மொழி இனம் இப்படின்னு எந்த பேதமும் இல்லாம எல்லோரையும் சமமாக சமூக நீதி பார்வையோட அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்க வேண்டும் என்ற உண்மையான உளப்பூர்வமான உள்ளன்போட நிற்கக்கூடிய ஒரு கட்சியாக நாம் தமிழர் கட்சி இருக்கு. அம்மா சொன்னது போல நாங்க தேசிய கட்சியான பாஜகவோட ஒருபோதும் ஒப்பிடுவது இல்லை, அது நாங்கள் விருப்பப்படுவதும் இல்லை. நாங்கள் தேசிய கட்சி ஆகிறதுக்கு எங்களுக்கு நேரமாகும், அதற்கு நேரமும் காலமும் உறுதியாக கை கொடுக்கும் என்பது தெரியும். ஏன்னா இன்னைக்கு மக்களை விழிப்புணர்வு படுத்துவதுதான் அவசியமாக இருக்குது. இவ்வளவு மாற்றம் ஏற்பட்டிருக்குது இந்த தமிழகத்துல அப்படின்னா அதற்கு ஒரு முக்கிய பங்காக நாம் தமிழர் கட்சியாக நான் சொல்லுவேன். குறிப்பாக நாம் தமிழர் கட்சி வருகைக்கு முன் வருகைக்கு பின் என்று தான் இந்த அரசியல் சூழலே மாறி இருக்குது அப்படிங்கிறத அறுதிட்டு உறுதியாக நான் சொல்லுவேன். காரணம் இவ்வளவு வந்து மக்கள் வந்து ஒரு ஒரு அவங்கவுங்களுடைய பிரச்சனையே வெளியில வந்து ஒரு என்ன சொல்றது நம்பிக்கையோட ஒரு போராட்டமாக எடுக்கிறதே ஒரு புரட்சியின் ஒரு முக்கிய பங்காக இருக்குது. இன்னைக்கு நான்கு முனை போட்டி அளவுக்கு வந்திருக்கணும்னா அது எங்களுடைய உழைப்பு, எங்களுடைய உழைப்பு, இன்னைக்கு உழைப்பு நாங்க அதன் வந்து முழுமூச்சா உறுதியாக உண்மையாக நின்று செய்திருக்கிறோம் அப்படிங்கறதுதான் என்னுடைய பார்வையாக இருக்குது. அதாவது மக்களை குழப்பது யார் என்பது மக்களுக்கு நன்றாகவே தெரியும். இன்னைக்கு எந்தெந்த நாங்க ஒண்ணு 50-60 ஆண்டு காலம் ஆளலையே இங்க, மக்களுக்கானவர்கள் அல்ல அப்படிங்கிறது ரெண்டு கட்சியுமே ரெண்டு தரப்புமே தேர்தல்ல உறுதியாக இன்னைக்கு உளப்பூர்வமாக தூய உள்ளன்போடு இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியை முதல்ல மாநிலத்துல மக்கள் தேர்வு செய்ய வேண்டும், ஒரு நல்ல விழிப்புணர்வை பெற வேண்டும், ஒரு மாற்றத்தை அடிப்படை அரசியல் அமைப்பு மாற்றம் என்று எதற்காக சொல்கிறோம் என்பதை உள்வாங்க வேண்டும். எங்களுடைய வரைவையும் நீங்க வாங்கி வாசிக்கணும். எங்களை பார்த்து காப்பி அடிக்கக்கூடிய முக்கிய தேசிய கட்சிகள் இன்னைக்கு இருக்கும் போது, பல மாநில கட்சிகளும் இன்னைக்கு இருக்கும் போது,
மக்களாகிய நீங்களும் நாமளும் சேர்ந்து ஒரு முறை வந்து ஒரு மாற்றத்தை நோக்கி தமிழர் கட்சி உங்களுக்கு இந்தியான்ற எண்ணம் நம்மளுடைய நாடுன்ற எண்ணம் இருந்ததுன்னு சொன்னா நாடு தழுவிய அளவில் எல்லாத்திலையும் மாற்றத்தை கொண்டு வரணும்னு மீதி மாநிலங்களையும் உங்களால செய்ய முடியும். நீங்க நாம் தமிழர் நீங்க சொல்லிட்டீங்க, அப்ப இப்ப நடந்தது பாராளுமன்ற தேர்தல், இதுல வந்து நீங்க என்ன செய்யலாம், நீங்க வந்து தமிழ்நாடு சார்பா நான் போய் நான் எங்களை செலக்ட் பண்ணுங்கன்னு அப்ப நீங்களும் வாக்கு தான் கேக்குறீங்க கண்டிப்பா. யாரா இருந்தாலும் நியாயமான பேச்சு, எல்லாரும் வாக்கு அளிக்கணும், நியாயம். அப்ப நீங்களும் அதுக்கு ஒரு சந்தர்ப்பம் தான் நீங்க கேக்குறீங்க, ஒரு சான்ஸ் மக்களை கேக்குறீங்க கொடுத்து நீங்க நிரூபிச்சா பரவாயில்ல. ஆனா ஒரு கட்சி ஏற்கனவே நேரடியா பாஜக அதே சான்ஸ் தானே கேக்குது தமிழக மக்கள் மத்தியில வளர்ச்சி பணிகளை செஞ்சுட்டு தமிழக மக்கள் மத்தியில பாஜகவும் ஒரு வாய்ப்பு தான் கேக்குது. நாம் தமிழரும் ஒரு வாய்ப்பு தான். இத்தனை வருஷமா இந்த ஜனநாயக நாட்டுல யாருக்கு வேணா எலெக்ஷன்ல நிக்கிறதுக்கு திமுகவால 2.5 வருஷத்துல இப்ப நான் முதல் நடந்ததெல்லாம் விட்டுருங்க, இந்த 2.5 வருஷத்துல தமிழ்நாட்டுல இவ்வளவு நல்லது பண்ணிருக்கோம், ஊழலே இல்ல, ஏமாத்தவே இல்லை நாங்க அப்படின்னு சொல்லி கேட்க முடியுமா வாக்கு? இல்ல சனாதன எதிர்ப்புன்னு ஒரு வார்த்தை சொன்னீங்களே, உங்களுக்கு சிறுபான்மையரை பத்தி தான் உங்களுக்கு கவலை. எப்ப பார்த்தாலும் அவங்களுக்கு இங்க சொல்ற ஆட்சிக்கு இவங்க சொல்ற எல்லா கட்சிக்கும் சிறுபான்மையினருடைய வாக்கு வங்கி மேலதான் கண்ணு இருக்கு, இல்லைன்னு நீங்க சொல்ல முடியாது. அதோட எதிர்வலி தான் இவங்க ராகுல் காந்தி அவங்க பேசினது எல்லாமே சரியா. அதனால பாஜகவை பொறுத்த வரைக்கும் எனக்கு சிறுபான்மையினர் இல்ல பெரும்பான்மையினர் இல்ல எதுவும் இல்ல, எங்களுக்கு மக்கள் பணிதான் முக்கியம், நல்லது செய்யணும், அதனால கொடுங்க சான்ஸ்னு கேக்குறாங்க. அப்ப இது ஒரு நியாயமான கோரிக்கை. நீங்க கேட்கும் போதே அவங்களை கவரணும் இவங்களை கவரணும், நான் இது இலவசம் கொடுப்பேன் அது இலவசம் கொடுப்பேன், இந்த உரிமையை மீட்டு தருவேன். உங்களை யாரும் உரிமையை மீட்டு தர சொல்லல. மக்கள் யாரா இருந்தாலும் எதிர நிக்கிறவங்க யாரா இருந்தாலும் பசியோட வந்தவனுக்கு உணவு கொடு கண்டிப்பா. June 4 இதோட முடிவுகள் என்னன்றது தெரிஞ்சிடும். என்னோட கேள்விகளுக்கு இந்த விவாதத்துல பங்கேற்றதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம்.